உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இதை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சி பாருங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டுன்னு வந்து கொடுப்பாங்க. அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் ஆத்ம வணக்கம். நான் என்றது எது? ஆன்மாவா, உயிரா, மனமா? மனிதனுக்குள்ள மூணு பொருள் இருக்குது. அதே மாதிரி உலகத்துக்குள்ளும் மூணு பொருள் இருக்குது. அஞ்சு பொருள் இருந்தாலும் ஏக்கிறது மூணு பொருள். அந்த மூணு பொருள் என்ன அப்படின்னா, மனித உடம்பில் ஜீவன் ஒன்று இருக்குது, உயிர்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. இது முப்பொருளினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஓம் என்ற வடிவம் அகார உகார மகாரம். இந்த மூணு தான் வந்து இந்த முப்பொருளும். அப்போது இந்த அகாரம் என்ன என்ன அப்படின்னா நெருப்பு, அது அம்பாள். உகாரம் மகாரம் என்ன என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு, அது வந்து காற்று. காற்றுனுடைய நிறம் என்னன்னா நீலம். அப்போ நீல நிறத்தில் கடவுள்கள்லேயே எல்லா கடவுளோட மகாவிஷ்ணு மட்டும்தான் நீல கலரை ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த நீல கலரை ஆக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய சுவாசமாகப்பட்டது நீல கலர். அப்போது இந்த மகாரம்ன்றது எங்கே இருக்குதுன்னா வயிற்றில், தொப்புளில் இருக்குது. திருப்பாக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாக்கடல்னு ஒன்று கிடையாது. திருன்னா மூணு, கடல்னா நீர். அப்போ திருப்பாக்கடல்னால் நம்ம வயிறு தான் திருப்பாக்கடல். அது பாம்பு மேலே பட்டுங்கிற மாதிரி மகாவிஷ்ணுக்கும், அதுதான் காற்று. அதிலேருந்து தான் பிரம்மா உருவாகுவார். அப்போ மகாவிஷ்ணு காற்றுலேருந்து தான் பிரம்மா உருவாகுறாரு. பிரம்மா உருவாகும் போது தான் படைக்கும் தொழில் அவர் செய்கிறாரு, காக்கும் தொழில் மகாவிஷ்ணு செய்கிறார். இதை நிறைய பேர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. சிவனை அழிக்கும் கடவுள், மறைக்கும் கடவுள் அது. அப்போது இந்த அகாரம்ன்றது அம்பாள், நெருப்பாக இருக்கிற உடலில், மகாரம்ன்றது காற்று, அது தொப்புளில் காற்றாக இருக்குது, மகாவிஷ்ணுவாக இருக்கிறாரு. உகாரம்னுட்டு சிவம் நாதமாக இருக்குது தலையில். அப்போது இந்த நாதம், பிந்து, கலை, இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். அப்போ இந்த நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோனார, அது இது தான் அருணகிரி. அப்போது இந்த முப்பொருளாக இருந்தது தான் அகாரம், உகாரம், மகாரம். இந்த முப்பொருளாக இருந்தது தான் மனிதனை இயக்குது. மீதி ரெண்டு பொருள் இருக்குது, மண்ணாக இருக்குது, அது உடலாக இருக்குது இல்லையா, ஆகாயமாகுது, அது தலையாக இருக்குது. அப்போது இந்த அஞ்சு பொருள் மூணு, ரெண்டு பொருள் செயலத்து இருக்குது, இந்த மூணு பொருள் இயக்குது. அதே மாதிரி உலகத்தில் பூமி செயலத்து இருக்குது, ஆகாயம் செயலத்து இருக்குது. ஆனால் அப்போ இயக்கிற பொருள் நீர், நெருப்பு, காற்று, இந்த மூணு பொருள் தான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது. அப்போது இந்த ஆன்மான்றது என்ன அப்படின்னா நான். நான்ன்றது இல்லைன்னா நீன்றதே இருக்க மாட்டேன். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நான் நான்ன்றாங்க இல்லைங்க, அது ஆணவம் இல்லையாங்கன்னு. ஆமாம், நான் நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். ஆனால் நான் எப்படி இருக்கணும்னா, அது என்னோடு இருக்கணும், இன்னொருத்தர் மேலே பாயக்கூடாது. பாயும்போது அது நான்ன்றது அகங்காரமாக மாறிடும். அப்போ அது அகங்காரமாக மாறக்கூடாது, நான்ன்றது இருக்கணும். இருந்தால் தான் நான் இருப்பேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அப்போது நான்ன்றது ஆன்மா, நான்ன்றது கடவுள், நான்ன்றது இயற்கை, நான்ன்றது இறைவன், இப்படி இருக்குது நான். சொல்லுமா, கடவுள்னா எப்படி கடவுள்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுள் ஆண்டவன் ரெண்டு இருக்குது. இப்போது ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா அந்த ஊருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும். அப்போது இந்த உடலுன்ற ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே இந்த ஆண்டவன் இருக்கிறாரு, உன்னை ஆண்டுகுன்னு இருக்கிறார் அவர். அதனால் அவருக்கு பேர் ஆண்டவன். அவர் உன் உடலுக்கு என்னென்ன தேவையோ, பத்து வாயுக்கள் இருக்குது, பத்து ஓசைக்கள் இருக்குது, இந்த பத்து பத்து தான் உன்னை இயக்குது. அதில் அபானன், பிராணன் ரெண்டு முக்கியம், மீதி எட்டு தொழில் செய்து. இந்த தொழில் செய்து என்ன பண்ணுது, பிராணன் கிட்ட எத்தனை கொடுக்குது.
பிராணன் என்ன பண்ணுறது, சிவங்கிட்ட எடுத்து போய் கொடுக்குது. சிவன் என்ன ஆன்மா கிட்ட கொடுக்குது, அதான் ஆண்டவன். அந்த ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவையான அந்த எடுத்துக்கின்னு மீதியை அந்த எட்டு பேருக்கு பங்கத்து கொடுக்குறாரு. அப்படி பங்கிட்டு கொடுக்குறதால இந்த உடல் ஏங்கிக்கின்னு இருக்குது. இது ஆகாரம் இல்லாத போகும்போது, அந்த சத்துக்கள் அந்த எட்டு பத்து வாயுக்களுக்கு கிடைக்காத போது மரணம் சம்பவிக்குது. இதுதான் மனிதனுடைய வாழ்வு நடந்துக்கின்னு இருக்கிறது. இதை தான் வாழும்போதே அந்த பிராணனை பிடிச்சிக்க உடலை மறந்துடு உடலை மறந்துடுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதை யாரும் கேட்குறது இல்லை, உடல் தான் பிரதானமாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்க மாட்டேன்து. உடலை மருந்து உயிரை நினச்சாங்கன்னா ஞானம் கிடைக்கும். உடல் அழிய போகிற பொருள், மண்ணு துண்ண பொருள், நீ என்ன பாதுகாத்து என்ன கொழுக்கோன்னு வச்சுனா மண்ணு துண்ட போகுது. அப்புறம் நீ என்ன பாதுகாத்து என்ன பண்ண போகிற, பெரிய பெரிய வித்வானாக இருந்தாலும், பெரிய பெரிய பாடி பில்டராக இருந்தாலும், பெரிய பெரிய பாக்ஸராக இருந்தாலும், எல்லோரும் அழிய போகிறோம். ஆனால் யார் ஒருத்தன் பிராணனை பிடிச்சானா அவனுக்கு அழிவே கிடையாது. ஏன் அழிவு கிடையாதுன்னா, ஞாபகங்கள்லாம் உடல் மேலே வைக்கும்போது உடல் அந்த ஞாபகத்தை உண்டாக்கிக்கின உடல் அழிஞ்சு மண்ணு துண்ண போகுது. அப்போ உன் ஞாபகம்லாம் அந்த மண்ணோட போயிடுச்சு, அந்த உடலோட போயிடுச்சு. ஆனால் உயிரில் ஞாபகத்தை உண்டாக்கும்போது உயிர் அழியா பொருள். அப்போது இது எப்படி உடலுக்குள்ளே வந்தது, அகார உகாரம் அகாரமாக வந்தது, போகும்போது என்ன பண்ணுது, ஒரே பொருள் ஆன்மாவாக போதும். உடலுக்குள்ளே வந்தவர் தான் பெரியது. அப்போ போகும்போது ஒன்றாகுது, ஒன்றாகும்போது இந்த உயிரில் உண்டாக்கின நினைப்பும் ஆன்மாவுக்கு உண்டாகி போதும். ஆன்மாவுக்கு உண்டாகும் போது, பிறப்பு எடுக்கும்போது அது எந்த நினைப்பை உண்டாக்குச்சோ அந்த நினைப்பில் பயணம் பண்ணுது. அப்போது எத்தனை பிறவி நீ எடுத்தினாலும் மனிதனாக பிறப்ப, இந்த உயிருக்கு நினைவை ஊட்டினேன்னா. உயிருக்கு நினைவு ஊட்டாத உடலுக்கு நினைவை ஊட்டினேன்னா, இந்த ஒரு பிறவியோடு இந்த உடல் அழிய போகுது. அழிஞ்ச உடனே இந்த உயிராகப்பட்டது அழியா பொருள். அப்போ அதுக்கு எதனா ஒரு உடல் தேவை. அது எந்த உடலில், உன் கண் எதிர வாது, மாடு வாது, ஆடு வாது, கோழி வாது, கொக்கு வாயுது, அதில் எதில் ஒன்றாலும் நீ புகுந்து குடும்பம் பண்ணுவேன். அதனால தான் உயிரை ஞாபகப்படுத்துங்க, உடலை மறங்கன்னு சொல்லிங்கிறேன் நான். உயிரை ஞாபகப்படுத்தி பிறவியே எடுத்திருந்தா, மனித பிறவியே எடுத்திருந்தா, அப்போ கடவுள் அடையிறது இல்லை. உயிருக்கு எப்போ நீ மனித நினைவுகளை உண்டாக்குறியோ, உடலுக்கு நினைவை உண்டாக்குறதுக்கும் உயிருக்கு நினைவை உண்டாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உயிருக்கு நினைவை உண்டாக்கும் போது அழியிறது இல்லை உயிர். அப்போ அழியாத போது இந்த பிறவியில் நீ எதை தேடுனியோ அடுத்த பிறவியில் அது ஆரம்பத்திலே தேடிடுவேன், கடவுளை அடைஞ்சிடுவேன். ஏன்னா கடவுளை அடையிறது ஏதோ பேசுறதால ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரு பிறப்பில் போய் சேர்ந்துடுறது இல்லை, பல பிறப்புகள் தேவைப்படுது. அந்த பல பிறப்புகளில் அந்த உயிருக்கு நினைவு ஊட்டும் போது தான் அந்த பிறப்பு திருப்பி 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 எத்தனை வாட்டி போகிறதால தெய்வத்தையே நோக்கி பயணம் பண்ணுறது, உலகத்தை மறக்குது, உடலை மறக்குது. ஆனால் அதே பிறப்பு வந்து உடலுக்கு உருவாக்கும் போது அழிவை தான் நோக்கி உயிர் போகுது. அப்போ உடல் விட்டு உயிர் போகும்போது நினைவு இல்லாத போகுது அதுக்கு. அப்படி நினைவு இல்லாத போகும்போது அது இறைவன் அடைய வாய்ப்பே இல்லாமல் போகுது. இது ஒரு பிறவி ரெண்டு பிறவி. இப்போ ஞான சம்பந்தம் இருந்தார், அவருக்கு வந்து 8 வயசு தான். 8 வயசில் ஒரு மனுஷனுக்கு ஞானம் பிறக்குமா? பிறக்காது. ஆனால் அவர் பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்கிறார், அமுதம் குடிக்கிறார், அவங்க அப்பா குளத்தில் குளிக்கிறார். இவருக்கு வாழெல்லாம் வாயெல்லாம் பாலாக இருக்குது. குளத்துலேருந்து எழுது வந்து பார்த்தாக்க வாயெல்லாம் பாலாக, யாரா கொடுத்தா, அம்மா கொடுத்தா அப்படின்றான். பார்வதியே பால் குடிக்கிற அளவுக்கு ஞானம் பிறந்துருக்குது 8 வயசில். ஆனால் 60 வயசில் கூட ஞானம் வரலையே நமக்கு. அப்போது இதுக்கு எப்படி அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் 8 வயசில் வந்திருக்கோம்? அதே அப்பருக்கு 80 வயசில் கூட இவருக்கு ஈக்குவலாக அவர் இல்லை. அப்பர் திருநாவுக்கரசர் பெரிய மகான், 80 வயசு. ஆனால் 8 வயசு பையனுக்கு ஈக்குவலாக அவர் இல்லை. காரணம் என்ன? பெரும் கஷ்டப்பட்டார் 80 வயசு வரைக்கும். தொழில் நோய் வந்துடுச்சு அவருக்கு, அவர் மதம் மாறினார். அப்படி கஷ்டப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்ச கூட ஞான சம்பந்தருக்கு ஈக்குவலாக இல்லை. ஞான சம்பந்தரை 80 வயசு கழுவன் தூக்கி தெரிகிற அளவுக்கு சக்தி இந்த. காரணம் என்ன? எப்படி அவருக்கு மட்டும் புரிஞ்சது கடவுள் நான் அவருக்கு மட்டும் ஆனவர் மற்றவங்களை ஆகாதவரா? அப்படி இல்லை. அவர் முன் பிறவியினுடைய முடிவான நேரத்தில் இறந்து இந்த பிறவியில் பிறந்த உடனே ஞானம் வந்தது.